மதுபான கடைகள் வரையறுக்கப்பட்ட நேரத்தை விட ஒரு மணி நேரம் கூடுதலாக கடையை திறந்து வைத்து விற்பனை செய்யப்படுவதால் குடிமகன்கள் மகிழ்ச்சி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் அரசு மதுபான கடை, வடுக சாத்து, அரையாளம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 50 மேற்பட்ட அரசு மதுபான கடைகள் இயங்கி வருகின்றன. தற்போது கொரோனா ஊரடங்கு காரணத்தினால் அரசு மதுபான கடைகளை காலை 10 முதல் இரவு 8 வரை கடைகள் இயங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் ஆரணி அருகே உள்ள வடுக சாத்து, அரையாளம் உள்ளிட்ட கிராம பகுதியில் இயங்கி வரும் அரசு மதுபான கடைகள் தமிழக அரசு வரையறுக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலாக 1 அல்லது 2 மணி நேரம் வரையில் மதுபான கடைகளை திறந்து வைத்து மது கடையில் உள்ள விற்பனையாளர்கள் கூடுதல் விலைக்கு குடிமகன்களுக்கு விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் கூடுதல் நேரம் வரையில் அரசு மதுபான கடையில் விற்பனை நடைபெறுவதால் குடிமகன்கள் மகிழ்ச்சியுடன் மதுபாட்டில்களை வாங்கி செல்கின்றனர். இதனால் மதுபான கடை இரவு 10 வரையில் கூட்டம் அலைமோதி வருவதால் ஆரணி பகுதியில் சட்டவிரோத செயல்களும் அரங்கேறும் அவலநிலை ஏற்படுகின்றது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் கூடுதல் நேரம் வரையில் திறந்து வைத்திருக்கும் மதுபான கடை விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.